ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீட் ஃபுட். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 கிராம் முட்டைகோஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு குடமிளகாய் கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியில் கருவேப்பிலையில் கொஞ்சம் பூண்டு, 4 பூண்டு, 1/2 வெங்காயம். அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் எடுத்து பொறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 150 கிராம் நூடுல்ஸை வேக வச்சு வச்சுக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை சூடு பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுமே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது நல்லா உதிரி உதிரியாக கிண்டிக்கோங்க. இது நம்ம வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, சிக்கனையும் பொறிச்சு வச்சு நூடுல்ஸை வேக வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா, 5 நிமிஷத்தில் ஸ்ட்ரீட் ஃபுட் சிக்கன் நூடுல்ஸ் ஈஸியாக ரெடி ஆயிடும். நம்ம வெட்டி வச்சிருந்த வெள்ளைப்பூடை முதல்ல சேர்த்துக்கலாம். 4 வெள்ளைப்பூடை பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரட்டி விட்டுட்டு வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதையும் 2 பெரட்டு பட்டிக்கோங்க. ரொம்ப எந்த காயுமே வதக்க வேண்டாம். முட்டைகோஸை சேர்த்துக்கோங்க. அடுத்து குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த முட்டையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிச்சு. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர்தூள். பொறிச்சு வச்சிருந்த சிக்கனையும் அதோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நூடுல்ஸில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த 150 கிராம் நூடுல்ஸையும் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்பைஸியான ஒரு சிக்கன் நூடுல்ஸ். ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே அப்படி தான், நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி இல, கருவேப்பில, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டில் கருவேப்பிலையும் பெப்பர் தூளையும் சேர்த்தா ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எப்படி ஒரு வாசனம் கிடைக்குமோ அதே வாசனம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரீட் ஃபுட் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சிக்கன் நூடுல்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.